வெல்கம் பேக் டு மை சேனல் ஐன்ஸ். சோ நீங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரவீந்தர் பிளஸ் மகாலட்சுமி இவங்களோட ரீசன்ட் மேரேஜ் பத்தி தான். சோ எங்க திரும்பலாம் பாத்தீங்க அப்படினா இவங்களோட மேரேஜ் அந்த பிக்கா இருக்கட்டும் அந்த வீடியோவா இருக்கட்டும் இதுதான் வந்துட்டு இருக்கு. அதுவும் ரீசெண்டா மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா சோ எந்த செலிபிரிட்டியா இருக்கட்டும் மேரேஜ் பண்ணா அந்த ஹேட்ரஸ்ன்னு சொல்லி வச்சு செய் செய்யறாங்க. அதுல பத்தி அந்த ரவீந்தர் வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரா. சோ அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க, நிறைய பேர் இந்த கான்ட்ரவர்சியாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மகாலட்சுமி யாரு ரவீந்தர் யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு சில பேர் தெரிஞ்சும் இருக்கலாம். ஸோ எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு, ஸோ ரவீந்தர் எந்த மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு, ஸோ மகாலட்சுமினா யாரும் ஸோ ஃபஸ்ட் எனக்கு மகாலட்சுமினா யாரையும் தெரியாது, பட் மகாலட்சுமினா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் எப்படி தெரிஞ்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு பேர் யாருன்றதா எதுக்காக எந்த கான்ட்ரவர்சியாகவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் தான் மச்சல் புதுசாக வந்து அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரச்சனை பண்ணுங்க. அண்ட் வெயிட் பண்ணுவாங்க சீக்கிரம் வீடியோ தரேன். ஓகே பதிவு அப்படின்னா மகாலட்சுமி இவங்க யார் மகாலட்சுமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நியூஸ் ரீடராக விஜயவா ஒரு நியூஸ் ரீடராக தான் அறிமுகம் வாங்குறாங்க. அப்புறம் விஜயங்களாம் பண்ணுறாங்க எதில் அப்படின்னா சன் டிவியில் நினைக்கிறேன். ஸோ 2016 பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆச்சு தான் எல்லாமே போட்டிருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் பேபி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஆண் குழந்தை அவன் வளர்ந்துருக்கலாம், சப்போஸ் வளர்ந்துருக்கலாம், ஏன்னா இப்போ 2022 கண்டிப்பாக வந்து ஸ்கூல்லாம் போயிட்டுருப்பான் நினைக்கிறேன். ஸோ வளர்ந்துட்டான். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா சன் டிவியில் நியூஸ் ரீடராக இருந்தாங்க அப்படின்னா ஸோ நிறைய பார்வையாளர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். பார்வையாளர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற சொல்ல நான் சொல்லணும்பா. ஸோ சொல்லிட்டு இருக்காங்க, அதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஸோ நிறைய சீரியல்ஸ்லாம் சீரியல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஒரு பக்கம். சரிங்களா, இவங்க தான் மகாலட்சுமி அப்படின்றவங்க. ஸோ அதை ப்ளஸ் தள்ளி வச்சுக்கணும். இப்போ ரவீந்தர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரவீந்தர் சந்திரசேகர் நினைக்கிறார். ஸோ ரவீந்தர் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இவர் வந்து ஒரு ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரெண்டு மூணு படம்லாம் வந்து வாங்கியிருக்காரு, வாங்கி ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு மாதிரி பெரிய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அது அப்படி எனக்கு தெரிய வரல. ஸோ எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா வனிதா விஜயகுமார் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து மேரேஜ் பண்ணாங்க தெரியுமா. ஸோ அந்த மேரேஜ் கான்ட்ரவர்சியாக பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு. சரிங்களா, அந்த கான்ட்ரவர்சியில் எனக்கு தெரிய வந்ததாக இருந்தது ரவீந்தர். ரவீந்தர் அப்பவே உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா ஸோ ரவீந்தர் நான் வந்து அவங்களை வச்சு ட்ரோல் பண்ணுவார். நீ ஒழுக்கமாக இருக்கியா, உனக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைய வச்சு நீ இப்படி மேரேஜ் பண்ணுறியே, உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபன்னியான விஷயத்தெல்லாம் சொல்லி பார்த்தி அப்படின்னா ட்ரோல் பண்ணுவார். அது மூலியமாக எனக்கு தெரிய வந்ததாக வந்து ரவீந்தர். சரிங்களா, ஸோ இவருமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய படம்லாம் அந்த ரெண்டு மூணு படம் நினைக்கிறேன் வாங்கி ப்ரொடியூஸ்லாம் பண்ணி. ஸோ அந்த படம் நல்லா ஓடிச்சா என்னன்றது தெரில, ஐ லைக் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தெரிய வந்ததாக வந்து ரவீந்தர். ஸோ ஸ்டாப், இப்போ வந்து நம்ம மேரேஜுக்கு வரலாம். ஸோ இவங்களும் ரவீந்தரும் ப்ளஸ் மகாலட்சுமி. ஸோ ரவீந்தர் என்ன சொன்னார்னா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மகாலட்சுமி இல்லை, வேற ஒரு மகாலட்சுமி மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரா. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருப்பி இப்போ வந்து அதை என்ன பண்ணிக்கலாம்னா மகாலட்சுமி மாதிரி பொண்ணுண்ணா மகாலட்சுமியே கிடச்சிருச்சு நான் எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி ஒரு மகாலட்சுமியே வந்து மேரேஜ் கட்டிக்கிற வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படின்ற சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி மகாலட்சுமி வந்து மேரேஜ் பண்ணுறாரு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வந்து மேரேஜோட பிக் வெளியிட்டதுலேருந்து நிறைய வந்து ட்ரோல்ஸாக இருக்கட்டும் ஃபன்னியாக இருக்கட்டும் நிறைய வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சேனல் இருக்குது. சரிங்களா, நான் வந்து ரவீந்தர மேரேஜ் பண்ணதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அவர்கிட்ட இருக்க பணமும் கிடையாது, அவருடைய நான் தானே வாழ போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி வீடியோஸ் வெளியிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் மேரேஜ் வீடியோஸ் வந்து வீடியோஸ் கிடையாது, அவர் மேரேஜ் ஆன அந்த கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கான்ட்ரவர்சியாகவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதே சேனலில் வனிதா விஜயகுமாரை அவங்க மேரேஜ் பண்ணாங்களே, ஸோ அதை சம்மந்தப்படுத்தி அவங்க வன்மத்தை கக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் ஸோ ரவீந்தரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வச்சு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அண்ட் டைவர்ஸ் வாங்கினாங்க, அவங்க லைஃபுக்குள்ளே போகக்கூடாது சார், டைவர்ஸ் வாங்கிட்டு ஸோ ப்ராப்பராக பார்த்தி அப்படின்னா ஸோ மேரேஜ் பண்ணியிருக்கலாம். டைவர்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எத்தனை மேரேஜ் வேணால் பண்ணலாம், அந்த கவுண்டிங்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே ஸோ அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் போனால் அந்த மீம்ஸ் தான் வருது, யூடியூப்பில் வந்தால் ஸோ அந்த வீடியோஸ் தான் போட்டு தாக்குறேன். அதுவும் அந்த வீடியோஸை மேரேஜ் பண்ணாங்க ஸோ ஹாப்பியாக இருக்க விட்டாங்க, ரெசார்ட் வரைக்கும் ஹனிமூன் கூட்டு போயிட்டார், ஹனிமூன் கூட்டு போயிட்டார், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கேன். இதை பார்த்தா எனக்கே வந்து இரிட்டேட்டாக இருக்குது. என்னடா அது, ஸோ ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஸோ செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜோ ஒரு ஃபோர்த்து மேரேஜோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலேஜ் வந்து ஆக்சுவலி செகண்ட் மேரேஜோ தேர்ட்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து யாரோ வச்சுருந்தாங்க அது சொல்லக்கூடாது. ஸோ அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஸோ அதான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஐ லைக் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ப்ராப்பராக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. ஸோ மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நல்லா லைஃபாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ ஏகப்பட்ட மீம்ஸ் அண்ட் கிரியேஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது பர்சனல் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சு என்னென்ன கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸில் வெறியாக இருக்கும். ஸோ ஏன்னா அது இப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு பொண்ணாக ஸோ உருவ கேள்வி பண்ணல. ஸோ ஹாப்பியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அதுதான் இந்த வீடியோவில் நானும் சொல்லிக்கிறேன். அந்த வனிதா விஜயகுமார்களே ஸோ அதுவும் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க மேரேஜ் பண்ணும்போது வந்து நம்ம அண்ணா தான் ட்ரோல் அது இதுன்னு வச்சு செய்ய செய்யணும் செஞ்சாரா.
ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ மகாலட்சுமியாக இருக்கட்டும் ரவீந்திரா இருக்கட்டும் பண்ணாங்க. சின்ன ஒரு பக்கம் நம்ம பயில்வான் சும்மாலாம் இருக்க மாட்டார், பயில்வான் அவர் பங்குக்கு ஆரம்பிக்கிறாரு. நம்ம மகாலட்சுமி இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, இத்தனை பேர் கூட தொடர்பு இருந்துச்சு, இங்கே இது பண்ணாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா. பட் ஆனால் அவர் சொல்லியிருந்தால் தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவர் பற்றி இதே வேலையாக தெரிகிறாரு, யார்கிட்ட என்ன நடந்துச்சு, யார் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பியாக ஒரு மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ற விட்டு போகிறதுனால இல்லை, ஏகப்பட்ட மீம்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அவங்க பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு நம்ம இந்த ரக்கர் பைஸ் இருக்கட்டும் சாக்லேட் பைஸாக இருக்கட்டும் அந்த கேட்டகரியில் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ரக்கர் பைஸ் தான் வேணும், ஸோ ஃபேட்டாக இருக்கவெல்லாம் தேவையில்லை, ஸோ பார்க்க ரொம்ப அழகாக கோவப்படுறேன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அடிச்சு நோக்கிட்டு நம்ம மகாலட்சுமி மேடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மனிதர. ஸோ அவர்கிட்ட காசு பற்றி மேரேஜ் பண்ணாங்களோ இல்லை வந்து வேறு எதுக்கோ, ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணாங்க. அவங்க அதே சேனல் தான், ஸோ ரெகுலராக ஒரு தமிழில் வச்சு போட்டிருந்தான்னு சொன்னானே அந்த சேனலே போட்டிருக்கான். ஸோ ரவீந்தர் வந்து எனக்கு வந்து ஒரு உண்மையான ஃப்ரெண்டு, அது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இப்போ வந்து ஒரு கல்யாணம் பந்தம், ஸோ அதுக்குள்ளே வந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ எல்லா பெண்களும் நினச்சிட்டாங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா ஒரு உண்மையான ஒரு பையன் மனசை பார்த்து லவ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்துட்டா சரிங்களா, ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது பார்க்க வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஃபேட்டாவோ உண்டாவோ உங்கள் மனசுக்கு அவரை பிடிச்சிருந்துச்சி, உங்கள் மனசுக்கு அடுத்த ஒருத்தர் நல்ல பையனாக தர்றான், ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், நான் இருக்க நல்லா இல்லை, அவங்க மனசு உங்களுக்கு பிடிச்சிருச்சா வந்து உங்களை நல்லா பச்சு காப்பாற்றுவான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அவனை மேரேஜ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்காக வந்து நீங்கள் வந்து வேறு எதுவும் காசெல்லாம் பார்க்க வேணாம் சரிங்களா. இந்த ஒரு விஷயத்தை நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் சொல்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். பை பை, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேரேஜை பற்றி என்ன நினைக்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். அவங்களுக்கு காட் பிளெஸ் யூ, நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணு. பை.